உலகமெங்கில் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு பாலபாரதி உங்களோடு கலந்து பேசுவதற்காக வந்திருக்கிறார். என்ன விஷயத்தை பத்தி பேச போகிறார் என்பதை பற்றி அவரிடமே கேட்கிறேன். வாங்க. வணக்கம். 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 உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம ரோஜா தமிழ் டிவியில விவேஷ்காக என்ன பேச வந்திருக்கீங்க, என்ன மாதிரி டைட்டில பேச போறீங்க சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னா, நடிகர் நடிகையுடைய சைடு பிசினஸ். ஓஹோ. எந்தெந்த நடிகர் நடிகர் நடிகைகளா என்ன மாதிரியான சைடு பிசினஸ்ல இறங்கியிருக்காங்க அப்படிங்கறதான் வந்து விழாவாரியா. அதாவது மெயின் பிசினஸ் நடிப்பு, மெயின் பிசினஸ் அந்த நடிப்பின் மூலம் சம்பாதிச்ச பணத்துல வேற முதலீடு செஞ்சு அதுலயே வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றீங்க. சினிமாங்கிறது வந்து பணம் கொடுக்கும் தொழில். இங்க வந்து லட்சமும் கோடிகளும் புரளக்கூடிய ஒரு இடம் இது. ஆனா இதுல வந்து சம்பாதிச்ச நடிகர் நடிகைகளுக்கு வந்து இந்த தொழில் மேல ஒரு அவநம்பிக்கை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா எந்த நேரம் தூக்கி விடும், எந்த நேரம் கவுத்து விடும்னு சொல்ல முடியாது இந்த தொழில், அப்படிப்பட்ட தொழில். அதனால மார்க்கெட் இருக்கும் போது நிறைய சம்பாதிச்சு வச்சுக்குவாங்க. அந்த சம்பாதிச்சத ஏதாவது ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணி அதை நிரந்தர வருமானமா வச்சுக்குவாங்க. சோ அப்படி யார் யாரெல்லாம் என்ன மாதிரி தொழில இன்வெஸ்ட் பண்றாங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஓ சரி சரி சரி. முதல்ல யார பத்தி பேச போறீங்க சொல்லுங்க. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா. அவரு சென்னை கோடம்பாக்கத்துல ஒரு ராகவேந்திர கல்யாண மண்டபம் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா யாருமே தெரிஞ்ச விஷயம். இதை தவிர ஆசிரம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பள்ளியும் நடத்திட்டு இருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ் வந்து அந்த நிர்வாகியா இருந்து அவங்க நடத்துறாங்க. இதை தவிர அதுல வந்து பெரிய வசதியான வீட்டு பிள்ளைகள்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. அதுலயே நல்ல ஒரு கல்வியே ஒரு தொழிலாகி போச்சுல்ல, அதனால அது நல்ல வருமானம் தான் வந்துட்டு இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் கல்யாணம் பண்ற ஒரு மன சைடு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது தவிர அவருடைய சொந்த ஊர் கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகளை நடத்திட்டு வர்றதா கேள்விப்படுறோம். சோ இப்படி அவர் உச்ச நட்சத்திரத்தையுமே அப்படி சைடு பிசினஸ் பண்ணலாம. இன்னொரு பிசினஸ் பண்றத விட்டுட்டீங்களே. என்னது? ஹோட்டல் பாம் க்ரோ இருக்குது மவுண்ட் ரோட் பக்கத்துல. ஆமா, அருணாச்சலா ஹோட்டல். அருணாச்சலா ஹோட்டல் அருணாச்சலாவும் அவரு தான் ஆரம்பிச்சு நடத்தினாரு. இப்ப வந்து அத வசந்தன் வசந்த பவன் ஹோட்டல் ஓனர் கிட்ட, ரவிங்கிறவரு கிட்ட லீஸுக்கு கொடுத்துட்டாரு. அவங்க நடத்துறாங்க லீஸுக்கு எடுத்து. முன்னால வந்து அருணாச்சலாங்கிற பேர்ல ஹோட்டல் அவருடைய ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு. அது உண்மைதான். இப்ப வேற கை மாறி இருக்குது. அது கை மாறல, விற்கல. இப்ப உச்ச நட்சத்திரமே அப்படி சைடு பிசினஸ் பண்ணும் போது மத்த நட்சத்திரங்கள் சும்மா அவருக்கு கீழே உள்ள நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா விஜய். விஜய்க்கு வந்து சாலி கிராமத்துல சொந்தமா ரெண்டு கல்யாண மண்டபம் இருக்கு. சோபா கல்யாண மண்டபம்னு வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஒரு கல்யாண மண்டபம், சாலி கிராமம் அருணாச்சல ரோட்ல தெரியும் உங்களுக்கு. அது ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. ரெண்டுமே எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம் வச்சிருக்காருங்க. அப்படியா? ஜங்ஷன்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. ஓ, அது அது ஆதரப்பூர்வமா தெரியல, அது புது தகவலா இருக்குது. அது ஒண்ணு இருக்குங்களா. இதை தவிர வந்து அவர் வந்து திருவான்மையூர்ல முதல் வந்து சாலை கிராமத்துல குடியிருந்தாங்க. அப்ப அப்பா அம்மா எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இப்ப அந்த வீடை வந்து விஜய் ஆண்டனிக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா தனியா இருக்காங்க. இவரு தனியா தனி கொடுத்தமா திருவான்மையூர் போனாரு. இப்ப அங்க இருந்து பனையூருக்கு பங்களா கட்டி குடி போயிட்டாரு. இப்ப திருவான்மையூர் வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு. கல்யாண மண்டபம் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது, ஆதாரப்பூர்வமா எனக்கு தெரியல. ஆனா வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். இதை தவிர என்னன்னு தெரியல. கல்யாண மண்டப பிசினஸ். கல்யாண மண்டபம் வந்து சிலர் வந்து அழுக்குமாடி கை கட்டணம் கட்டி வாடகை விடுவாங்க. அப்புறம் டி நகர்ல இந்த மணிமேகலை பிரசுரத்துக்கு எதிரில, ஆமா, அங்க கூட ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் இருக்கு. அதுக்கு ராஜ் பேலஸ், அதுக்கு எதிரில ஒரு இடத்த காலி இடத்த வாங்கி வச்சிருக்காரு.
அங்க மட்டும் இல்ல சாலி கிராமம் அந்த சொன்னல அருணாச்சல ரோடு அந்த கல்யாண சோபா கல்யாணத்து பக்கத்துல ஒரு பாத்தீங்கன்னா பென்சிங் போட்டு ஒரு இடம் அடைச்சு வச்சிருப்பாங்க மெயின் ரோட்லயே அதுவும் அவரோட இடம் தான் ரெசிடன் பண்ற விளம்பர பேனர் எல்லாம் அங்க இருக்கும் சோ அது இன்னும் வந்து எதுவும் பில்டிங் கட்டாம இருக்காரு அது காலி இடமா இருக்கு இப்படி பல காலி இடத்தெல்லாம் வாங்கி போட்டுருக்காரு அது வந்து விளைவக்கூடிய ஏரியாவா மெயின் இடங்கள்ல பிடிச்சி வாங்கி போட்டிருக்காரு பிற்காலத்துல அது இன்னும் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் நடிகரா இருக்காரு பெரிய கதாநாயகனா நடிக்கிறாரு வில்லனா நடிக்கிறாரு அது மூலமா தமிழ் தெலுங்கு மலையாளம் மல்டி லாங்குவேஜ்ல நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவரு அவரும் ஒரு பிசினஸ் சைடு பிசினஸ் பண்றாரு என்ன அப்படின்னா இறைவி அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கான அவரோட சொந்த ஒரு மதுரை மதுரையில வந்து முதல் ஒரு அசைவ உணவு திறந்தாரு சிவகார்த்திகை வச்சு அது நல்ல பிக்கப் ஆகி பெரிய லெவல்ல போகும் இப்ப இன்னைக்கு ஒண்ணுங்கிறது மூணு கடையா மாறிடுச்சு முன்னாடி வந்து தமிழன் டிவியில வந்து அந்த தமிழன் டிவி ஓனர் வந்து மதிய சாப்பாடு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுப்பாரு டெய்லி ஒரு ரைஸ் அந்த ரைஸ் சாப்பிட்டு நடிகரா சினிமாவில அதனால அந்த உணவு விடுதியை சும்மா இல்ல பெரிய ரேட்டா மதுரையில மூணு உணவு விடுதலையா ஒரு சாதாரண உயர்தர உணவகம் கடல்சார் உணவுகள் நிறைய கிடைக்கும் மல்டி விஷன் ரெஸ்டாரண்ட் சோ அதுக்கு வந்து நிறைய பேர் சினிமா நட்சத்திரங்களே பல பேர் அங்க போய் சாப்பிடுவாங்க ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்கல்ல விஷால் மாதிரி நிறைய நண்பர்கள் அவருக்கு சினிமா வட்டத்தில் இருக்காங்க அவங்க பூரா அதுல ரெஸ்டாரண்ட் போட்டு அப்பப்ப பார்ட்டி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டிபன் பார்த்திபன் வந்து ஒரு எதையுமே கொஞ்சம் முற்போக்கா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளு நல்ல வித்தியாசமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அவர் பாத்தீங்கன்னா இப்ப கே கே நகர் பகுதியில குடியிருந்தாரு இப்ப கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஈசிஆர் பகுதிக்கு அங்க குடி போயிட்டாரு அங்க ஒரு பண்ணை வீடு வாங்கி அங்கேயே இவர் குடியேறிந்து அந்த அங்க ஒரு தோட்டத்தை உருவாக்கி மிகப்பெரிய பண்ணைய உருவாக்கி அதுல வந்து வாழை தென்னை போன்ற பயிர்களை விளைய வச்சு
இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா ஒரு வருமானம் பார்த்துட்டு இருக்காரு பார்த்திபன். சோ இப்படி இருக்காரு. இப்ப பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து திரைப்படங்களை எடுத்தாரு, அது சில படங்கள் கை கொடுத்தது, சில படங்கள் கை கொடுக்காம போச்சு. இதை தவிர அவர் சினிமாவில சில லட்சங்களை இழந்தாலும் பல லட்சங்களை வந்து ரியல் எஸ்டேட் தொழில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எங்க அப்படின்னா அவருடைய கர்நாடகாவில நிறைய நிலங்கள் வாங்கி போட்டு அது ரியல் எஸ்டேட்ல தொழில பாக்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராஜேஷ் இல்லையா, ராஜேஷ் அவர் ஒரு காலத்துல வந்து ஹீரோ கலக்கிட்டு அப்பா நடிகர் அம்மானாரு. அவர் தான் நடிகர்கள்லயே ரியல் எஸ்டேட் தொழில பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் நடிகர் அவர். நிறைய அது வந்து ஒரு தொழிலாவே செஞ்சாரு. இப்பவும் அந்த தொழில பாத்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு பட வாய்ப்பு இல்லைனாலும் அதுல ஒரு வருமானம் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது. இது இப்படி ஏதாவது ஒரு வழியில சினிமா இல்லைன்னா கூட இந்த சைடஸ் பிசினஸ் மூலமா அவங்களுக்கு வருமானம் நிரந்தர வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு காலத்துல ஹோட்டல் கூட வச்சிருந்தாரு உளுந்தூர் பேட்டை போற அந்த என்ஐசி ரோட்ல ராஜேஷ். அப்புறம் அதை மூடிட்டு லீஸ் கொடுத்தாதான் என்னன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் நடிகரும் டைரக்டருமான ஆர் சுந்தரராஜன் ஒரு காலத்துல வெள்ளி விழா படங்கள் டைரக்ட் பண்ணி நிறைய சில்வர் ஜூபிலி படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டர், நல்ல சிந்தனையாளர். அவர் வந்து குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வந்து சினிமா பட வாய்ப்புகள் இல்லை, சின்ன திரையில் கூட வாய்ப்பு இல்லை. சில சில சின்ன திரையெல்லாம் நடிச்ச சீரியல் எல்லாம் இப்போ அதுலேயும் வாய்ப்பு இல்லை. இதனால அவர் ஏற்கனவே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அதாவது கேட்ரிங் தொழிலில் அதாவது திருமணங்கள் போன்ற விசேஷங்களுக்கு, குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு, நண்பர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு வந்து இவர் வீட்டில் இருந்து அந்த கேட்டரிங் தொழிலை பண்ணிட்டு செஞ்சுட்டு அதில் ஒரு வருமானம் வந்துருந்தாரு. இப்போ சினிமா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால திரும்பவும் அந்த கேட்டரிங் தொழிலை ரொம்ப விரிவுபடுத்தி பெரிய லெவலில் ஆளுகளை வச்சு பண்ணிக்கிட்டு அதை பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆர் சுந்தரராஜன். இப்போ இது வந்து நடிகர்களுடைய லிஸ்ட். ஆமாம், இந்த நடிகர்களுக்கு சிலச்சவங்க இல்லை, நடிகைகளும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதுல யாரு அப்படின்னா நயன்தாரா, சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து நடிகைகள்ல அதிக சம்பளம் வரக்கூடிய நடிகையாருன்னா அது நயன்தாரா தான். அந்த சம்பாத்தியத்துல வந்து ஒரு பக்கம் சொகுசுக்காரு அது இதுன்னு வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாலே ஒரு சின்ன இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சேஃப்டியா சேமிச்சு சில தொழில முதலீடு பண்ணி அதை வந்து சொத்தை பாதுகாத்து. என்ன தொழில் அதை சொல்லுங்க சொல்றோம். ரியல் எஸ்டேட். அவங்களும் ரியல் எஸ்டேட் தான் பண்றாங்க. அந்த தொழில ஒரு கணிசமான தொகைய முதலீடு பண்ணி அத ஆளுகளை வச்சு ரியல் எஸ்டேட் தொழில பாத்துட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல கூட ஒரு லேண்ட வாங்கிட்டாங்க, ஹைதராபாத் அது இல்லாம கேரளால இருக்கு வாங்கி போட்டிருக்காங்க, சென்னையில வாங்கி போட்டிருக்காங்க. ஹைதராபாத்ல தான் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த நிலத்துல வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. வரிகள் கூட நிறைய இடங்கள்ல நிலம் வாங்கி போட்டு பிரச்சனையாகி அது வந்து தெரிய சினிமா கூட இருந்த சிங்கமுத்தே அவரை ஏமாத்திட்டாரு. வழக்குகள் அது இது போயிட்டு இருந்தது. கிணத்து காணங்கிற இடத்தை காணும் உடஞ்சு தெளிச்சாரு. அது சரி, பஞ்சாயத்து ஆச்சு. சரி, இப்படி இந்த நிழல் நிலத்துல நம்பி போடுறதுனே கொஞ்சம் அதுல வந்து சுதாரிப்பு வேணும், கவனம் வேணும். அதுல விலங்கு இருக்குதா, வேற வேணாவது ஆட்டமையில வினாமி நிலமா புறம்போக்காங்க பாத்து வாங்கணும். அது போட்டு அடுத்த அனுஷ்காவும் அப்படித்தான். அனுஷ்கா, த்ரிஷா, நமிதா இவங்க எல்லாம் கூட இந்த தொழில் தான் பணம் குளிக்கிற தொழில் நினைச்சு அங்கங்க பெரிய நகரங்கள்ல சென்னை, ஹைதராபாத், இந்த மாதிரி பெரிய பெங்களூர், இந்த மாதிரி நகரங்கள்ல இடத்த வாங்கி போட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா, நமிதா இவங்கள. அப்புறம் பாத்தீங்கன்னா தமன்னா. தமன்னாவுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து ஒண்ணு நிலத்துல மண்ணுல போடணும், இல்லாட்டி பொண்ணுல போடணும். இவங்களே மண்ணுல போட்டா தமன்னா வந்து பொண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணு அப்படின்னா தங்க பிசினஸ், தங்க அதாவது ரகரகமான விதவிதமான டிசைன்ல கோல்டு பார் வாங்கி
விதவிதமான நகைகள் டிசைன் செஞ்சு அது ஆன்லைன் மூலமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு பெரிய ஓரளவு வருமானம் வருதுன்னு சொல்லலாம். சோ அப்படின்னு அவங்க தம்மண்ணா அப்படி இருக்கிறாங்க, தங்க வியாபாரி ஆயிட்டாங்க. தங்க வியாபாரி அவங்களே தம்மண்ணாவே தங்கமாயத்தான் தகவல்னு சொல்லிக்கூடியவர். அதனால தங்கத்துல முதலீடு பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். நிறைய கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஓமித்ராங்கிற ஒரு இயற்கை அழகு பொருட்கள் விற்பனை நிலையத்தை சமயத்துல தொடங்கியிருக்காங்க. அது இப்பதான் பிக்கப் ஆயிட்டு வருது, நண்பர்கள் ஒத்துழைப்புல அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்புறம் பார்த்தா அமலாபால், நிறைய அமலாபால் வந்து கேரளா, அவங்களுடைய பூர்வீகம் வந்து கேரளா. கேரளாவில் அவங்களுக்கு வந்து யோகா சென்டர், பே பிரம்மாண்டமான ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமா வந்து கியூபா டான்ஸ் சொல்லித்தரது நிரப்பி நடனத்தை ஆர்வமுள்ள இளைஞர்கள், சினிமா நட்சத்திரங்கள், நடிக்க ஆர்வமுள்ள வரவங்களுக்கெல்லாம் டான்ஸ், அந்த உடற்பயிற்சி அதெல்லாம் சொல்லி தராங்க. அதுல ஒரு கணிசமான வருமான வருது வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ரன், நடிகை சிம்ரன் வந்து ஒரு காலத்துல தமிழ் சினிமால கொடியிட்டு பறந்த ஒரு நடிகை, பெரிய விஜய் அஜித் மாதிரி, பெரிய சூர்யா மாதிரி நடிச்சு ஒரு ரவுண்ட் வச்சு இன்னைக்கு வந்து ஓஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க மார்க்கெட்ல இருக்கும் போது புத்திசாலித்தனமான ஒரு வேலை பண்ணாங்க. அவங்க பஞ்சாபி, சொந்த ஒரு பஞ்சாபி, அங்க வந்து ஒரு பஞ்சாபி தாபா, பிரம்மாண்டமான ஒரு பஞ்சாபி தாபாவை அப்பவே அவங்க மார்க்கெட்ல இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து மிக பிரம்மாண்டமான கடையா ஹோட்டலா இருக்குதான். இப்ப அதை வந்து நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேப்ல நடிக்க வாய்ப்பு வந்தா நடிக்க வர்றாங்க. நடிகை கன்சியா, அவங்க வந்து ஒரு நேரத்துல பீக்ல இருந்தாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப மார்க்கெட் டவுன் ஆகி பட வாய்ப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. இப்ப அவருடைய 50வது படம் வந்து வெளிவரப்போகுது. அந்த படத்தை தவிர வேற கைவசம் எந்த படமும் இல்லை அவங்களுக்கு வந்து. ஆனா புத்திசாலித்தனமா முன்னாலே வந்து ஒரு சைடு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாம்பேல வந்து முதியோருக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கும் ஒரு கட்டி அதை வந்து இலவசமா தான் கொடுத்துருக்காங்க. அது சேவை மனப்பான்மையோட செஞ்சாங்க. இதை தவிர சில ஜுவல்லரி ஷாப், ஜுவல்லரி நகைக்கடைகளை வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா. மும்பை மாதிரி பெரிய நகரம் இல்ல, நகைக்கடைகளை இன்வெஸ்ட் பண்ணி. நகைக்கடை வந்து ஞாபகம் வந்து ஒருத்தர் விட்டுட்டீங்கல்ல, உஸ்மான் ரோடு, சென்னை உஸ்மான் ரோடுல பிரசாந்த் கடை, பிரசாந்த் வந்து பிரசாந்த் கோல்டு டவர், பெரிய நகைக்கடை தமிழ்நாட்டிலேயே. இல்ல அது வந்து ஃப்ளோர்ல மறந்துட்டேன், கரெக்டா எங்க எடுத்து கொடுத்து நன்றி. பிரசாந்த் சென்னை உஸ்மான் ரோட்ல டீ நகர்ல வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு மிகப்பெரிய துணிக்கடை, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப பிரசாந்த் வந்து இன்னைக்கு அது வந்து வணிக உலாகாது. பிரசாந்த் கோல்டு டவர் அது வந்து ஜாயிருக்காசு அங்கதான் இருக்குது. அது மாதிரி சில வணிக வணிக நிறுவனங்கள்லாம் அந்த வளாகத்துல இருக்குது. அது மூலமா மிகப்பெரிய வருமானம் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. மிக அருமையான ஒரு சுவையான தகவலை கொடுத்தீங்க சினிமா பற்றி. மீண்டும் இது மாதிரி சுவையான தகவல்களோட நீங்க அடுத்த வீடியோல வந்து பேசணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.